பாகிஸ்தான் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் இஷாக்தர் பாகிஸ்தானின் துணை பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்று அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை எக்ஸலத்தில் தெரிவித்துள்ளது ஷபா ஷெரீபின் முந்தைய ஆட்சி காலத்தில் பாகிஸ்தான் நாட்டின் நிதியமைச்சராக இருந்த இஷாக்தர் வெளியுறவு அமைச்சராக இந்த முறை நியமிக்கப்பட்டார் வெளியுறவு அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ள பாகிஸ்தான் அரசு அறிக்கையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது இஷாக்தர் நாட்டின் துணை பிரதமராக நியமிப்பதில் பிரதமர் மகிழ்ச்சி அடைகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து இஷாக்தர் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பதவியில் தொடர்ந்து நீடிப்பார் என்று பாகிஸ்தான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மொபைல் இன்டர்நெட் முடக்கம் கைதுகள் மற்றும் வன்முறைக்கு மத்தியில் அந்நாட்டின் மோசமான தேர்தல் நடந்த நிலையில் பாகிஸ்தானின் பாராளுமன்றம் ஷெரீஃபை இரண்டாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுத்தது இந்த ஒரு மாத காலத்தில் புதிய நிதியமைச்சர் புதிய துணை பிரதமர் வரையில் பல அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது அந்நாட்டின் அரசு கடந்த ஆட்சியில் இஷாக் இஷாக்தர் நிதியமைச்சராக இருந்தபோது சர்வதேச நாணய நிதியத்துடன் கடன் தொகையை பெற முடியாமல் நான்கு மாதங்களுக்கும் மேலாக போராடியது மேலும் கடைசி ஒப்பந்தத்தை உறுதி செய்ய பிரதமர் ஷபாஷ் ஷெரீஃபின் தலையீடு தேவைப்பட்டது பணமில்லாமல் தவிக்கும் பாகிஸ்தான் பொருளாதாரத்தை எப்படியாவது மேம்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை இலக்குடன் பழைய ஆட்களை ஓரம் கட்டிவிட்டு புதியதாக ஒருவரை நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டு உள்ளார் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் தலைமையிலான அரசு ஜே பி மோர்கன் கோ நிறுவனத்தில் பணியாற்றிய முன்னாள் வங்கியாளரை நிதியமைச்சராக தேர்ந்தெடுத்துள்ளது முகமது அவுரங்கசீப் ஐம்பத்தி வயதான இவர் பாகிஸ்தான் நாட்டின் நிதியமைச்சர் பதவியில் நியமிக்கப்பட்டு உள்ளார் முகமது அவுரங்கசீப் முன்னதாக டெபாசிட் அடிப்படையில் பாகிஸ்தான் நாட்டின் மிகப்பெரிய வங்கியான ஹபீப் பேங்க் லிமிடெடின் தலைமைச் செயல் அதிகாரி பதவியில் இருந்து விலகியவர் என்பது